ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஒரு வீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அத்தியாவசியமான பொருள் அப்படின்னு பார்த்தோம் டிவியை சொல்லலாம். ஏன்னா டிவி இல்லாத வீடே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல டிவி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஐஃபாகன் அப்படின்ற டிவி பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல டிவின்னு சொல்கிறீங்களா? இது ஆல்ரெடி 5-6 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நல்லா தான் லைஃப் வந்துட்டுருக்கு. டிவி வந்து ரொம்ப கம்மி ரேட்டில், ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல டிவி வாங்கணும் அப்படின்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது வந்து TCL பிராண்டோட சப் பிராண்டு தான் இந்த ஐஃபாகன். ஃப்ரெண்டுக்கு கூட வாங்கி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆகுது. இது வரலாம் ஒர்க் ஆகிட்டுருக்கு. என்னோடய வீட்லேயும் இந்த TCL கம்பெனியில் தான் வந்து டிவி வாங்கியிருக்கேன். இது வரலாம் லைஃப் நல்லா தான் இருக்குது. இதுதான் வந்து வாரண்டி கார்டு வச்சு மேலே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா அந்த ரிமோட் கண்ட்ரோல் பார்த்தோன்னா அந்த ரொம்பவே சூப்பரான ஒரு ரிமோட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க. யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து இதிலே வந்துடுது. அதனால் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து பால் மவுண்ட் செட் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இது பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது. நம்ம இப்போ டிவி எப்படின்னு பார்க்கலாம். டிவி ரொம்ப சேஃப்டியாக வந்து தெர்மாகோல்லாம் வச்சு ரொம்ப பேக்கிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. 32-inch டிவியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 8500 தான் வருது. 8500 ஒரு ஒர்த்தான டிவின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா வந்து லைஃப்பை வந்து நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க 20 வாட்ஸில். அதனால் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு சவுண்டு கண்டிப்பாக இதில் இருக்கும். இப்போ ஒரு சின்ன வீடு அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து நம்ம இது ரெக்கமெண்ட் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். நம்ம ஹோம் தியேட்டர் லெவலுக்கு எதிர்பார்க்கலாம்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா 20 வாட்ஸ்ன்றது வந்து ஒரு மீடியமான சவுண்டாக இருக்கும். நார்மலாக ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு சின்ன வீடு அப்படின்றும் போது கண்டிப்பாக வந்து நார்மலாக யூஸ் பண்ணலாம். இந்த பெசல்ஸ் பார்த்தோன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா பழைய டிவியில் பார்த்தா பெசல்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் டிசைன்ஸ் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஐஃபாகன் நம்பி கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா நான் இதுவரை வாங்கி யூஸ் பண்ணனால இருந்தாலும் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். இது வந்து பியூர் ஆண்ட்ராய்ட் டிவி. அதனால் நம்ம செல்லில் என்னென்ன மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம் எல்லா சாஃப்ட்வேரும் இந்த ஆண்ட்ராய்ட் டிவியில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆண்ட்ராய்ட் 11 வந்து இது ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது வந்து நம்ம செட்டிங்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம குயிக் செட்டப்பாக வந்து சிலது வந்து நம்ம ஸ்கிப் கொடுத்துடலாம், சிலது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். மோஸ்ட்லி நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ஆன் பண்ணும்போது வைஃபை இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒரு சில வாட்டி வந்து ஆட்டோமேட்டிக் அப்டேட் வந்து ஆட்டோமேட்டிக் இதுவாகும். அப்டேட் ஆனால் வந்து நம்ம மோஸ்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து நம்ம ரிமோட்டை ஃபஸ்ட்டு பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ரிமோட்டோட ஹோம் பட்டனையும் ஓகே அப்படின்னு சேர்ந்தாப்பில் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா பேர் ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் மூலம் கொண்டு எல்லாமே வாய்ஸ் ஓவராகவே நம்ம வந்து இந்த டிவி வந்து ஆப்ரேட் பண்ணலாம். மற்ற பிராண்டோட இந்த அளவு 32 inches ஒரு டிவி வாங்கணும் அப்படின்னு வச்சுன்னா ஒரு 10,500 ஒரு 12,000, 14,000, 16,000 அந்த மாதிரி ரேட்டில் போகும். நம்ம ஒரு கம்மி பட்ஜெட்டில் இவ்வளோ தான் பட்ஜெட் 10,000 தான் இருக்கணும், ஆனால் ஒரு நல்ல டிவியாக இருக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த டிவியை சூஸ் பண்ணலாம். நல்லா பெட்டராகவே இருக்கும். இதேமாதிரி என்னோடய வீட்டில் வந்து TCL டிவி ஒரு 10 வருஷம் ஆகுது. இதுவரையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். அதோடய சப் பிராண்ட் என்னும்போது அதே அளவு ஒரு நம்ம ரிசல்ட் நல்லா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இது வந்து நம்ம சில செட்டிங்ஸ்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா மோஸ்ட்லி வந்து எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம அக்ரி ஓகே இல்லை எஸ் அந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போயிட்டே இருக்கோம். அதே மாதிரி இதை ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம ஆர்டர் பண்ணும்போது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியாக தான் நமக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம கொரியர் பாய் வரும்போது அவங்க எதிர்க்கே வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எல்லா இன்ட்ரெஸ் கரெக்டாக இருக்கா, டிவிங்களை கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுதான் வந்து நம்ம டிவியை பேர் பண்ணுற மெத்தடு. அதாவது வந்து ஹோம் பட்டனையும் ஓகே பண்ணி சேர்ந்தாப்பில் ப்ரெஸ் பண்ணி அதாவது ஒரு 3 feet இருக்கணும் ரிமோட் கண்ட்ரோல் வச்சுட்டு நம்ம ஓகே பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாமே ரிமோட் மூலமாக கரெக்டாக ஒர்க் பண்ணலாம். ரிமோட் மூலம் மட்டும் இல்லாமல் நம்ம செல்லுலேயும் வந்து இதோட ஆப் வந்து TCL ஆப் வந்து தனியாகவே இருக்குது. அது மூலயமா வந்து நம்ம எல்லாமே பண்ணலாம். எல்லா செட்டிங்ஸ் மாற்றுறது, டிவி ரிமூவ் மாற்றுறது, எல்லாமே சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். அடுத்ததாக டிவி வந்து இப்போ ஆன் ஆக போகுது. அதனால் டிவியோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸ், TCL, டிவி, யூடியூப் அந்த மாதிரி வந்து எல்லாமே ஃபஸ்ட் பேஜ்லேயே வந்துடும். அதாவது நம்ம பியூன் ராயல் டிவியோட ஒரு இதை பார்க்கணும்னா இந்த மாதிரி டிவியை நம்ம கண்டிப்பாக வாங்கலாம். ஒரு சிலது வந்து நம்ம 18,000 வந்தாலும் அதில் பியூர் ஆண்ட்ராய்டு டிவி வராது. அதில் வந்து விவோ ஏஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நம்ம பியூர் ஆண்ட்ராய்டு டிவின்போது நம்ம ரெகுலராக ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரியே வந்து எல்லா விதமாக யூஸ் பண்ணுறது நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த ஆண்ட்ராய்டு டிவின் போது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும்.
இதில் வந்து ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் அந்த மாதிரி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க இந்த ஐஃபால்கானோட ஒரு சின்ன அன்பாக்ஸ். ஒரு நல்ல டிவி ஒரு கம்மி ரேட்டில் பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக இந்த ஐஃபால்கான் டிவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.